எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை எப்படி வளர்க்கிறது, எப்படி அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு அறுவடை எடுக்கணும் அப்படின்னா அது வெந்தயக்கீரையோட அறுவடை தான். இப்போ பாருங்கள், இது விதைச்சி கரெக்டாக வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. 10 நாள்லேயே நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம். இதோட கொஞ்சம் பெருசாகிட்டுனா கூட அது கொஞ்சம் முத்தின மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தண்டோடு எடுத்து வந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் இதுக்கு பெரிய பராமரிப்பு எதுவுமே இல்லை. சாதாரண மண் இருந்தால் போதும், நீங்கள் வந்து உரம் போடணும் அது போடணும்னு எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு செம்மண்ணோ தோட்டமண்ணோ எது இருந்தாலும் போதும். அதில் வந்து நீங்கள் முத நாள் நைட்டு அந்த வெந்தயத்தை ஊற போட்டு மறுநாள் காலையில் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 3 நாளில் முளைச்சிரும். அதிகபட்சம் 10 நாளில் நீங்கள் வந்து அறுவடை எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 இலை வந்து விட்டு கொஞ்சம் பெருசாகும், 3வது இலை விடுறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் அறுவடை எடுத்துடலாம். வாங்க, நம்ம எப்படி அறுவடை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பறிக்கும்போது அது வேரோடு வரும், அந்த வேரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், இந்தளவுக்கு உங்களுக்கு தண்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த கொஞ்சம் பெருசாகிட்டுனா அந்த தண்டு எல்லாமே முத்திரும். இப்போ பாருங்கள், இலைகளில் வந்து கரெக்டாக 2 இலை வந்திருக்கு, 3வது இலை வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டா தண்டு கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், மொத்தமாக இவ்வளோ அறுவடை வந்து நம்ம எடுத்தாச்சு, ஒரே ஒரு தொட்டியில் தான். ஆமாம், நீங்கள் 10 நாளில் ஒரு மாடியில் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு கீரை வளர்த்து அறுவடை எடுக்கணும் அப்படின்னா அது வெந்தயக்கீரை வளருங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி புதினா கூட கொஞ்சம் லேட்டாக ரொம்ப எளிதாக வரும். முதல் முறையாக மாடி தோட்டம் ட்ரை பண்ணுறவங்க, முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக வெந்தயக்கீரையை வந்து முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக அந்த கீரை வளர்த்து எல்லோரும் பயன்படுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.